டெல்லியில் முகாமிட்டுள்ள நரேந்திர மோடி தனது தலைமையிலான அமைச்சரவையில் யார் யாருக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பது என்பது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது. சனிக்கிழமை டெல்லிக்கு வந்து குஜராத் பவனில் தங்கியுள்ள நரேந்திர மோடி தனது தலைமையில் அமையப்போகும் அமைச்சரவையில் யார் யாருக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பது என்பது குறித்து கட்சித் தலைவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா, கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மற்றும் அமித்ஷா ஆகியோர் ஞாயிறன்று காலை மோடியை சந்தித்து ஆலோசித்தனர். அதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள அத்வானி வீட்டுக்கு சென்ற மோடி அவருடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதனிடையே பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் வெங்கையா நாயுடு, ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டவர்கள் டெல்லியில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்தித்து பேசினர். மத்திய அமைச்சரவை அமைப்பதில் ஆர்எஸ்எஸ் தலையிடுகிறதா என்ற கேள்விக்கு வெங்கையா நாயுடு நிச்சயமாக இல்லை மறுப்பு தெரிவித்தார். சங்க சவால் நீ தகல் சங்க ஹஸ்தாட்சேப் கத்தே ஐசி மாமலோமே சபோ மாலும் ஹுத பார்ட்டி காட்சி ரூப் காம் கியா கபி ஐசா ஹுவா நீ ये केवल जो स्पेकुलेशन जो मीडिया में आ रहे हैं ये सब मीडिया वाले क्यों चला रहे हैं मुझे समझ में नहीं आ रहे। संघ इन विषयों में पढ़ते नहीं है। ये काम बीजेपी का है, बीजेपी का नेतृत्व सक्षम है, वो लोग आपस में चर्चा करके जिनसे सलाह मशवरा करना है तो करके आगे बढ़े। பாரதிய ஜனதா எம்பிக்கள் செவ்வாயன்று மோடியை பிரதமராக தேர்வு செய்ததும் குஜராத் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மோடி திட்டமிட்டுள்ளார். அதனால் புதிய குஜராத் முதல்வரை தேர்வு செய்வதிலும் மோடி மும்மரம் காட்டி வருகிறார். அநேகமாக ஆனந்திபென் பட்டேல்தான் புதிய முதல்வராவார் என்று கூறப்படுகிறது.